हाई स्टूडेंट्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய क्वेश्चंस என்னன்னு அப்படினா பார்க்க போறோம் कंफर्म क्वेश्चंस ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2023 கண்டிப்பா சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் படிச்சிங்க அப்படினாவே ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைல நீங்க வந்து நிச்சயம் வந்து 70 க்கு வந்து ஒரு 60 பிளஸ் மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் சோ அதுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட சேர்த்து புக் பேக் ஒன் வேர்ட் ஃபுல்லாவே வந்து பார்க்கணும் புக் பேக்ல என்னென்ன ஒன் வேர்ட் இருக்குதோ சோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா தான் உங்களால வந்து மொத்தம் உங்களுக்கு 15 ஒன் வேர்ட் கேட்பாங்க சோ அதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 12 और 13 क्वेश्चन्स वरकुमे पाती बुक बैक समटम्स वो 15 में बुक बैक केट्टुवांगा सो अभी वन वार वो 12-13 मार्क नहीं स्कोर पड़ी अब ஈஸியா வந்து நீங்க வந்து 70 க்கு 60 பிளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சோ ஒன் வார்ட் வந்து ஃபுல்லா பாத்துருங்க போத் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसை ஐ மீன் ஃபுல் புக் பேக் क्वेश्चंसை நல்லா படிச்சிட்டு பிளஸ் நான் சொல்ல போற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसை நீங்க படிச்சிங்க அப்படினாவே डेफिनेटலி வந்து நீங்க 70 க்கு 60 பிளஸ் மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் சோ வால்யூம் 1 க்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு பார்க்கலாட்டி செக் பண்ணி பாத்துங்க இப்போ வால்யூம் 2 ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம் நான் புக்க வச்சி தான் சொல்றேன் சோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் क्वेश्चन நம்பர் இப்போ வந்து रोमन लेटर टू वो क्वेश्चन नंबर वन अब क्वेश्चन नंबर वन इंपार्टेंट इंग्लिश मीडियम सेम अदा ना तमिल सुल्हे बट इंग्लिश मीडियम बुक रोमन लेटर टू वो क्वेश्चन नंबर वन अब क्वेश्चन नंबर वन वो मार्क पड़ी वे सो अंदर पड़ी अब रे मीडियमें ईसिया सो ना बुक वे क्वेश्चनस मैं तनिया और पीडीएफ प्रिपेर पड़ा ना बुक वे मेन रीसन इतना इंग्लिश मीडियम तमिल मीडियम रेमे पड़ी अभी ओके फर्स्ट वो इल आल पर पाती अब முக்கியமான क्वेश्चन அப்படினு பார்க்கையில கெப்லரின் விதி பாத்துக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அடுத்து நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதி சோ இத பார்த்து வச்சுங்க இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க 2 மார்க்ல சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ஈர்ப்பு நிலை ஆற்றல் சோ இது வந்து பாத்துக்கங்க இதுவும் நிறைய தடவை 2 மார்க்ல கேட்டிருக்காங்க அடுத்து ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் பாத்துக்கங்க அடுத்து வந்து புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன சோ இதுவும் நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க சோ அதனால இத பாத்துக்கங்க அடுத்து weight எடை வந்து பாத்துக்கங்க இது வந்து ஒரு சில நேரத்துல வந்து கேட்பாங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து இப்ப இது வரைக்கும் சொன்னது வந்து 2 மார்க் அடுத்து 3 மார்க் அப்படினு பார்க்கல கோலின் கோண வந்த மாறுமா உன் விடையை நிரூபி சோ இது வந்து பாத்துக்கங்க அவ்வளவுதான் சிறுவினாவ படுத்தல அவ்வளவுதான் ரோமன் லெட்டர் 2 ல क्वेश्चन நம்பர் இப்ப நான் சொன்னதலாம் மார்க் பண்ணிக்கங்க இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான் சொல்றேன் நெடுவினா 5 மார்க் அப்படினு பார்க்கையில ஈர்பியல் விதியின் முக்கிய கூறுகளை விளக்குக அடுத்து நியூட்டன் எவ்வாறு ஈர்ப்பியல் விதி கெப்லர் விதியிலிருந்து தருவித்தார் சோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கான கோவையை தருவி சோ இது பாத்துக்கங்க விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி சோ இதுவும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த ரெண்டு क्वेश्चन 9 அண்ட் 10 குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் சோ இந்த ரெண்டு क्वेश्चन பாத்துக்கங்க இது சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ல கூட கேக்குறாங்க சோ அதனால இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க सो அடுத்து பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணல क्वेश्चन நம்பர் தெரியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிச்சுங்க क्वेश्चन நம்பர் தெரியுது இல்ல சோ அத வச்சு நீங்க மார்க் பண்ணி வெச்சுக்கங்க பட் நான் क्वेश्चन வந்து தமிழ்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து புவியின் ஆரம் காணும் எரட்டோஸ்தனீஸ் முறையை விவரி சோ இந்த क्वेश्चन வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन சோ இதுவும் நல்லா பார்த்து வெச்சுக்கங்க இந்த யூனிட்ட பொறுத்தவரை வந்து நெடுவினா வந்து இதுதான் முக்கியம் சிறுவினா நெடுவினா சோ அடுத்து வந்து 7வது யூனிட் பருப்பொருள்களின் பண்புகள் சோ இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பார்க்கையில குருவினா அப்படினு பார்க்கையில தகைவு மற்றும் திரிபு வரையறு ரொம்ப முக்கியம் அடுத்து மீட்சி பண்பின் ஹூக் விதி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சோ அடுத்து பாய்சன் விகிதத்தை தரையர் பாய்சன் ரேஷியோ இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சோ அது நல்லா பாத்துக்கங்க அடுத்து 5வது क्वेश्चन எக்கு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்பு உள்ளது ஏன் அப்படினு கேட்டிருக்காங்க சோ இது பாத்துங்க நான் ஸ்டார் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா பாய்மங்களில் பாஸ்கல் விதியை கூறுக சோ இது ரொம்ப முக்கியமானது இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட ஒரு क्वेश्चन நான் ஸ்டார் எதுக்குலாம் போறேன்னா நிறைய தடவை ரிப்பீட்டடா ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி கேட்ட क्वेश्चन தான் நான் ஸ்டார் போடுவேன் சோ அத வந்து அவங்க வச்சுக்கங்க அடுத்து வந்து முக்கியமான क्वेश्चन அப்படினு பார்க்கையில முற்று திசை வேகம் வரையறு சோ அது வந்து பாத்துங்க ஒரு நீர்மத்தின் பாகியல்னு பாத்துக்கங்க அடுத்து வந்து பெர்னோலியின் தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन 2 மார்க்ல நிறைய தடவை ரிப்பீட்டடா அந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க சம் டைம்ஸ் வந்து 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க சோ அதனால பார்த்து வச்சுக்கங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா பரப்பு இழுவிசையானது பரப்பு ஆற்றலுக்கு எவ்வாறு தொடர்புடையது சோ அது வந்து பாத்துங்க இது ரொம்ப ரேரா கேக்குற क्वेश्चन தான் ரொம்ப முக்கியம்னு கிடையாது பட் சப்போஸ் கேட்டிட்டா வேற சாய்ஸ் இல்லாத பட்சத்துல நீங்க இது எழுதுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படினா எழுதுறதுக்காக பாத்துக்கங்க அடுத்து இந்த இருக்குது வெண்சுரமானியின் தத்துவம் மற்றும் பயன்பாடு வெண்சுரமானியனோட பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து ஓரளவுக்கு முக்கியமான क्वेश्चन சோ அது பாத்துக்கங்க சோ அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 3 நெடுவினா அப்படினு பார்க்கையில ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை கூறி அதனை நிரூபி நிறைய தடவை கேட்டிருக்காங்க சோ அதனால இது வந்து பாத்துக்கங்க
மீட்சி குணகத்தின் வகைகள் பார்த்துக்கோங்க. ஹூக் விதி கூறு, சம்டைம்ஸ் வந்து ஹூக் விதியை மட்டும் கேட்கலாம் 2 மார்க்கில், அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது, நிறைமாறா நிலையின் அடிப்படையில் பாய்மம் ஒன்றின் ஓட்டத்திற்கான தொடர் மாறிலி சமன்பாட்டை தருவிக்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து முக்கியம், ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து திரவத்துளி, திரவக்குழி, காற்று குமிழி ஆகியவற்றின் உள்ளே மிக எழுத்திற்கான கோவையை தருவி. இதை கேட்டதில்லை பட்டு சப்போஸ் கேட்கலாம், ஸோ அதனால் இதை பார்க்க முடிஞ்சால் பார்த்துங்க. அதர்வைஸ் வந்து நெடுவினா அப்படின்னு பார்க்கல, ஒரு 4 முக்கியமான நெடுவினா இருக்குது. இந்த இருக்குது 5 முக்கியமான நெடுவினா, அந்த 13 கொஸ்டினில் இந்த 5 தான் ரொம்ப முக்கியம். பாய்மங்களில் பாஸ்கல் விதியை கூறி அதனை நிரூபி, இந்த 5 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Chapter 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஹீட் அண்டு தெர்மோடைனமிக்ஸ், ஓகேங்களா? Chapter 8 Chapter 8 கொஞ்சம் பெரிய யூனிட்டு, ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், 2 மார்க் அண்ட் 3 மார்க் மட்டுமே, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 48 கொஸ்டின் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 48 கொஸ்டின், 5 மார்க் நெடுவினா மட்டும் 24. ஸோ இதுலேயும் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஸ்டினும் நிறையா வரும் இம்பார்ட்டன்ஸ், ஸோ அதனால் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அந்த சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு, ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் படித்து வரல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் அதையும் வந்து ஒரு சிலர் ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக போயிருமில்ல, ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். 1 மோல் வரையறு ரொம்ப முக்கியம், ஸோ அது பார்த்துக்கோங்க. பாயில் விதி மற்றும் சார்லஸ் விதியிலிருந்து நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பெறுக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்ப விரிவு என்றால் என்ன, அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டெஃபன் போல்ட்மேன் விதியை கூறுக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எங்கே இங்கே ஒன்று சொன்னேன்ல, இந்த இது ரெண்டும் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா கரும்பொருள் என்றால் என்ன, ஸோ அது பார்த்துக்கோங்க. வெப்ப சமநிலை என்றால் என்ன, வெப்ப இயக்க அமைப்பின் வகைகள், வெப்ப சமநிலை வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம், ஸோ அதை பார்த்துக்கோங்க. 1 கலோரி லைட்டாக பார்த்து வச்சுங்க. நிலைச்சமன்பாடு என்றால் என்ன, எடுத்துக்காட்டுத்திருக்கேன், ஓரளவு பார்த்துக்கோங்க. பிவி வரைபடம் என்றால் என்ன, ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கியூ மற்றும் டபிள்யூ வெற்றி குறியீட்டு மரபை கூறுக. அடுத்து கியூ காரணம் ஒன்று இருக்கும், கியூ ஃபேக்டர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சார் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது வெப்ப இயக்கங்களின் முதல் விதி, அடுத்து வெப்ப இயக்கங்களின் 2ம் விதி ஒன்று இருக்கும், ஸோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது வெப்பநிலை மாறா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு ரொம்ப முக்கியம், ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பருமன் மாற நிகழ்வுக்கு நிலை சமன்பாட்டை தருவிக்க, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. மீமது நிகழ்வு விளக்குக, இது பார்த்துக்கோங்க, 3 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்ப இயந்திரம் ரொம்ப முக்கியம், சுழற்சி நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம், செயல்திறன் குணகம் இது முக்கியம். அடுத்து கார்னோ இயந்திரத்தின் நிகழ்வுகள் யாவை, இது வந்து நல்லா பார்த்துங்க. இந்த சொன்னேன் பாருங்கள், வெப்ப இயக்கவியலின் 2ம் விதியின் கெல்வின் பிளாங் வடிவ கூற்று, அடுத்து வெப்ப இயக்கவியல் 2ம் விதியின் கிளாசியாஸ் கூற்று. இந்த வெப்ப முதல் விதி 2ம் விதியில் இருந்த இந்த 2 இதெல்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 48 கொஸ்டினில் எது இம்பார்ட்டன் சொல்லியிருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இம்பார்ட்டன் தான் இருக்குது. ஸோ அதிலே எது இம்பார்ட்டன்ட்னு ஸ்டார் போட்டு சொல்லியிருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பாருங்கள், அந்த 22லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு 9 கொஸ்டின் அதையும் சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் 22 படிங்க, முடியலையா அந்த ஸ்டார் போட்ட கொஸ்டின் மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் நல்லியல்பு வாயு விதியை விவரி ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து வெப்பம் மற்றும் வேலை உட்பொருளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ஸோ இது வந்து பார்த்துங்க. நியூட்டனின் குளிர் விதியை விரிவாக விளக்குவோம், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும், அது பார்த்துக்கோங்க. 2 கொஸ்டினுக்கு இப்போ ஸ்டார் கொடுத்துருக்கேனா, முக்கியமானது. அடுத்தது இங்க நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பு பெறுக, ரொம்ப ரொம்ப முக்கியம். பருமன் மாறா நிகழ்வினை விவரி, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு முக்கியம். அடுத்து குளிர்பதன பெட்டி ஒன்றின் செயல்பாட்டை உரிய விளக்கமுடன் விரிவாக விவாதிக்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கையில வெப்ப சமநிலை இந்த ஏபிசிடி நாளையுமே பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 1 மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் 2 இது சேர்த்து 3 மார்க்கில் கேட்கலாம், ஸோ அதனால் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வெப்ப இயக்க விதியின் முதல் விதியின் வரம்புகள் யாவை, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வெப்ப பரிமாணம் இல்லாம நிகழ்வில் செயல்பட்ட வேலைக்கான சமன்பாடு, ஸோ இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். 1, 2, 3, 4,
அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கொஸ்டின் சொல்லியிருக்கேன், 24 கொஸ்டினில் 9 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து 9th யூனிட் கினெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் வார்டு எப்போ தான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சிறுவினம் மொத்தம் 13 சிறுவினா இருக்குது, அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறேன் நிலவிற்கு ஏழு வளிமண்டலம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. சுதந்திர இயக்க கூறுகள் யாவை, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிரவுனின் இயக்கத்திற்கான காரணத்தை கூறுக, இது பார்த்துக்கோங்க. இயக்குவியற் கொள்கையில் அடிப்படையில் பாயில் விதியினை வருவி, ஸோ இது பார்த்துக்கோங்க. சார்லஸ் அண்ட் பாயில் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரெண்டே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஆற்றல் சமப்பங்கீட்டு விதியை கூறுக, இதுவும் முக்கியம். இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நிடுவினா அப்படின்னு பார்க்கையில் பிரவுனியன் இயக்கத்தை விளக்குக, இது பார்த்துக்கோங்க. மேக்ஸ்வெல் போல்ட்மேன் பகிர்வு சமர்ப்பினை விரிவாக விளக்கும், இது பார்த்துக்கோங்க. இயக்கவியற் கொள்கையின் அடிப்படையில் வெப்பநிலை பற்றி விரிவாக விளக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நெடுவினால் நல்லா பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்பீங்க நான் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு. ஸோ என்னால் படிக்கவே முடியலை, நான் இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் படிக்கலாம். இல்லை என்னால் வந்து படிக்க முடியும் அப்படின்னா இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், நான் இப்போ சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, தென் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின் முடியுமோ அதெல்லாம் படிங்க. அடுத்து வந்து ஆசிலேஷன்ஸ், 10th சாப்டர் அலைவுகள். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இன்னொரு பெஸ்ட்டு வந்து, இப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ஈக்குவலாக தான் கொஸ்டின் எடுப்பாங்க, அதனால் அட்லீஸ்ட் ஒரு வால்யூம் அது தரோவாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்வது சிறுவினா அண்ட் பிக் ஷார்ட் கொஸ்டின் அண்ட் பிக் கொஸ்டின் இது ரெண்டுக்கு மட்டும்தான் அட்லீஸ்ட் 1 கவர் பண்ண சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து 1 வேர்டு அப்படின்னு பார்க்கையில் ஃபுல் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 கவர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் 13 ஒரு 12 ஒரு 14 கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, சிறுவினாக்கள் அப்படின்னு பார்க்கல, சுருள் வில்லின் விசை மாறிலி என்றால் என்ன, இது வந்து பார்த்துக்கோங்க. சீரழிவு மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம் என்றால் என்ன, உதாரணம் தருக, அது பார்த்துக்கோங்க. ஆரம்ப கட்டம் என்றால் என்ன, அது பார்த்துக்கோங்க. தனிச்சீர் இயக்கத்தின் அதிர்வெண் வரையறு, தனி ஊசலின் அலைவு நேரம் பற்றி எழுதுக, தனி ஊசலியின் விதிகளை தருக. ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டற்ற அலைவுகள் என்றால் என்ன, ஒத்ததிர்வு விளக்குகள் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதெல்லாம் வந்து சிறுவினாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெருவினாக்கள் அப்படின்னு பார்க்கையில் இந்த இருக்குது, கோணச்சீரிசை அலையற்று என்றால் என்ன, அதன் அலைவு காலத்தை கணக்கிட ரொம்ப முக்கியம். சீரான வட்ட இயக்கத்தில் வீழல் சீரிசை இயக்கத்தை என்பதை விவரி. ஸோ இது பார்த்துக்கோங்க. அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக விளக்குக, தனி ஊசலை விரிவாக விவாதிக்க, சுருள்வில் கிடைத்தல் அளவுகளை விவரி, சுருள் செங்குத்து அளவுகளை விவரி, கிடைத்தளம் மற்றும் செங்குத்து ரெண்டையுமே முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து 11th யூனிட்டு அலைகள், இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா. எல்லாத்துக்குமே வந்து எல்லா சாப்டருமே வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுலேயுமே வந்து 1 வேர்டு எப்படி ஃபுல்லாக படிக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த பாட சுருக்கம்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து 1 வேர்டு வந்து புக்கு இன்டீரியர் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இதில் தான் எடுக்க ட்ரை இதில் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, முதல்ல சிறுவினா பார்ப்போமா. அலைவுகள் என்றால் என்ன, அலைவுகளின் வகைகள். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அலைவுகள் என்றால் என்ன, அலைவுகளின் வகைகள் பார்த்துக்கோங்க. அலைநீளம் வரையறு பார்த்துக்கோங்க. விம்மல்கள் பார்த்துக்கோங்க. டாப்லர் விதி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க, ஒய்யு கொல்டி எக்ஸ்பிரஸ் ஏ என்ற தொடர்புக்கு படமுறைகள் அதை விளக்குக, பார்த்துக்கோங்க. எதிரொலி என்றால் என்ன, பார்த்துக்கோங்க. வாயு ஒன்றில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படியே வந்தோம்னா நெடுவினா. நெடுவினால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, நீரின் மேற்பரப்பில் சூழ்நிலையில் மேடு பள்ளங்கள் ஏற்படுவது ஏன், கம்பி ஒன்றின் ஏற்படும் முன்னேற திசைக்கான சமன்பாடு V = √T/μ என நிறுவுக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து டாப்லர் விளைவு என்றால் என்ன, அதுக்கு கீழே உள்ள இந்த ஏஎன்பி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சமதளம் மற்றும் மலைவான பரப்புகளில் ஒளியின் எதிரொலி பற்றி குறிப்பு வரைக்கும், பார்த்துக்கோங்க. விம்மல்கள் ஏற்படுவதை விளக்குக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஒளியின் செறிவு உறப்பு என்றால் என்ன, அவற்றை பற்றி விளக்குக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க.
மேற்பொருந்துதல் தத்துவம் தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த யூனிட்டை பொறுத்தல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது இந்த மேற்பொருத்துதல் தத்துவம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, வால்யூம் டூவை பொறுத்தளவு வந்து இவ்வளோதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே நான் கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து 70-45+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 60+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த 45+ எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னா 5 மார்க்கில் வந்து அட்லீஸ்ட் எல்லோரும் 2வாக தான் அட்டன் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு வால்யூம் 1 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நல்லா படிங்க. அடுத்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் ரெண்டுலேயும் அட்லீஸ்ட் ஒரு 3-3 அட்டன் பண்ணிக்கணும். மேக்ஸ் மினிமம் 2வாக தான் அட்டன் பண்ணிருக்கணும். 1 வார்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொன்ன மாதிரி தான் 12வது வாங்கியிருக்கணும். அப்போனா பாருங்கள் இதில் 10 ஒரு 22 மார்க்கு, இங்கிட்டு ஒரு 6 28 மார்க்கு, ப்ளஸ் 9 மார்க்கு 37 மார்க் வருது பாருங்கள். இப்போவே 37 வந்துருச்சா. இது போக 5 மார்க் வந்து மற்ற எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. இன்னொன்று, எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணவே முடியலை, என்னால் 15 மார்க் வரலை அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாவே இங்கே 1 மார்க் அங்கே 1 மார்க்னு போட்டு உங்களுக்கு அந்த 15 ஒரு 16 அப்படி போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் எந்த கொஸ்டின்ஸையுமே அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தேங்க்யூ.